பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் லூகா ஆறு இரண்டு சிக்ஸ் டூ பரிசெயரில் சிலர் அவர்களை நோக்கி ஓய்வு நாயாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இப்ப இந்த பரிசெயர்கள் என்ன பண்றாங்கன்னா கர்த்தராயி இயேசு கிறிஸ்து எங்க போறாரோ அவர் பின்னாடியே அவருடைய சீசர்கள் கூடையே போகக்கூடியது இப்போ அவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாளைக்கு அதாவது ஓய்வு நாளில் நீங்கள் வந்து முந்நூறு தான் போகலாம் என்று சொல்லக்கூடியதாக அவங்க ஒரு வகுத்து வச்சுருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய காரியங்களை செய்வாங்க எப்படின்னா அவங்க தெருவினுடைய கடைசியில் போய் ஒரு நூலை இல்லை ஒரு கயிறை போட்டுட்டு அது வரைக்கும் போகிறது ஒரு 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 அடி என்று கை கணக்கு வச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி நிறையா காரியங்களை செய்வாங்க இன்றைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா யூதர்கள் வந்து சனிக்கிழமையில் வந்து ஆகாரம் ரெடி பண்ண மாட்டாங்க அவங்க முன்னாடியே எல்லாமே பண்ணி வச்சிருவாங்க விறகு தீ கொளுத்துனா அது வேலை செஞ்சதுக்கு சமம் இப்போ லைட் சுவிட்ச் போட்டால் அது வேலை செஞ்சதுக்கு சமம் இன்றைக்கு நீங்கள் இஸ்ரோவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இப்போ லிஃப்ட்ல போய் லிஃப்ட்ல பட்டனை தொட்டிங்கன்னா அது வேலை பார்த்ததுக்கு சமம் இப்படி அவர்கள் எல்லாத்துலேயும் சின்ன 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 காரியங்களாக பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் பின்பற்றி அவங்க என்ன தப்பு செய்வாங்க இவங்களை நம்ம எப்படி கண் கண்டு க அவங்கள வந்து கண்டிக்கலாம் இவங்களை எப்படி நம்ம குற்றம் பிடிக்கலான்னு சொல்லி அவங்க பின்னாடியே போகிறாங்க அப்போது அவங்க போகும்போது என்ன பார்க்குறாங்க சீசர்கள் கதிர்களை கொய்து கையில் தேய்ச்சி சாப்பிட்றாங்க ஏன்னா நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா கம்பு கேப்பை இல்லை சோளம் இப்படிப்பட்ட காரியங்களை வந்து எடுத்து சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இது ஓய்வு நாளில் செய்யத்தகாதது ஆனால் ஓய்வு நாளில் செய்யத்தகாதது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டவர் எதற்காக ஓய்வு நாளை அவங்களுக்கு கொடுத்தாரு மனுஷன் ஓய்வு தேவை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொடுத்தாரே ஒளிய அந்த ஓய்வு நாளில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியதா அப்போ சாப்பிடுவலாமே ஏன்னா நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அன்பு இரக்கம் கிருவை இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஒரு தடையும் கிடையாது ஆனால் பரிசெயல்கள் என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவர் கொடுத்த பிரமாணத்தை எடுத்து அதை மே மேலும் மேலும் மாற்றி மனிதனுடைய கற்பனையாக மாற்றி விட்டாங்க இப்போ இந்த ஓய்வு நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல இவர்கள் ரொம்ப இதாகி யாத்திரகம இருபதாவது யாரும் பத்தாவது வசனத்தில் பதினோராவது வசனத்தில் சொன்னது போல் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீ ஏழாவது நாள் ஓய்ந்துரு அப்படின்னு சொன்ன காரியத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கிறிஸ்து பின்னாடி போகிறத பார்க்க முடிகிறது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணே நம்ம கிறிஸ்தவங்க அதனால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செய்ய மாட்டோம் எப்படி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் பரிச்சைக்கு போக மாட்டேன் நம்ம ஜோனத்தன் எட்வார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர் ஞாயிற்றுக்கிழமை ஓட மாட்டேன்னு சொல்லி சொன்னதுனால அவர் பெரிய அதுக்கப்புறம் ஓடி பெரிய பரிசு வாங்கினார்னு சொல்லி நம்ம சேரியட் ஆஃப் ஃபயர் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் என்னென்னா நீங்கள் த தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருவது முதலாவது நாம் உயிர்த்தழுதில் கொண்டாடுறோம் ரெண்டாவது நம்ம கூடி வந்து ஒருவரை ஒருவர் தேவனுடைய வார்த்தையிலும் ஞான பாட்டுகளினாலும் கீர்த்தனைகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நாம் அன்பின் மூலமாய் ஒரு சரீரமாக வளர்வதற்கு தான் கூடி வருகிறோம் ஆனால் அதில் ஒரு சிலர் குற்றம் கண்டுபிடிக்க வரலாம் இப்போ செய்யத்தகாதது என்பது என்னன்னா அக்கிரமம் அநியாயம் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் செய்யத்தகாதவை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தவங்களுக்கு வந்து அடிபட்டு தான் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறதா இல்லையா கண்டிப்பாக கூப்பிட்டு போவோம் அப்போ என்ன ஒரு ஓய்வு நாள் என்பது என்ன நோக்கத்திற்காய் கொடுக்கப்பட்டது என்பதை விட்டுவிட்டு இவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பரிசெயர்கள் மனிதனுடைய கற்பனையாக மாற்றி இதில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவர்களாக மாறினவர்களும் நிறைய பேர் என்ன செய்வாங்க அன்ன ஞாயிற்றுக்கிழமை நம்ம இது செய்யக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதா இல்லவே இல்லைங்க நம் மனுஷனுக்கு நிச்சயமாக ஓய்வு அவசியம் ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோன்னா உயிர் தழுதலை கொண்டாடுகிறோம் கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம் கர்த்தராயி ஏசு கிறிஸ்துவனுடைய அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமையில் அதை செய்கிறோம் அதற்கு பின்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த நாளை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியும் கர்த்தருக்கு என்று சொல்லக்கூடியதாக பார்க்குறோமே ஒழிய அந்த நாளில் நம்முடைய சரீரப்பிரகாரமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதை செய்வதில் ஒரு தவறும் கிடையாது அப்போ என்ன பரிசையர் குற்றம் பிடிக்கிறதுல இருக்காங்க ஆனால் நம்ம கர்த்தர் செய்த காரியத்தில் அதில் இருக்க நம்ம கற்றுக்கொள்வோமா வல்ல பிதாவே இந்த நல்ல நாலு காய் நன்றி அநேகர் இந்த நாளில் நாங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று குற்றம் பிடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அண்டவரே உம்முடைய உயிர்த்தழுதலை கொண்டாடி உம்மோடு ஆராதிக்க உம்மோடு இருக்க எங்களை கொடுத்த அந்த கிருமை காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் உம் நாமத்தை போற்றுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை சந்திப்போம்